ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் மாடி தோட்டத்தில் மிளகா செடி வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி மண்கலவை என்ன கேர் கொடுக்கணும் பூக்கள் உதிர்வு உரங்கள் என்ன கொடுத்தா நிறைய காய் பிடிக்கும்ன்றத ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம் உங்களுக்கு மிளகா செடியில் என்ன மாதிரி சவால்கள் இருக்குது நிறைய ஹீல்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோட்டத்தில் இருக்க செடிங்களில் நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது என்ன மாதிரி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் இன்றைக்கி பார்க்குறேன் மிளகா செடியெலாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வளர்த்து நிறைய அறுவடை பார்த்துட்டு வரும் நம்ம மாடி தோட்டத்தில் மிளகா செடி வளராமல் இருக்கிறதுக்கு நார்மலாக மண்கலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா எல்லா விதமான மண்கலவிலும் நல்லாவே வளரும் சத்துக்கள் கொஞ்சம் கூட இருக்கணும் அடுத்த தான் பூக்கள் ரொம்ப கொட்டுது பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்குன்னா செடி வந்து அதை தாங்கி வளர்கிறதுக்கு எனர்ஜி இல்லை பூக்கள் கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்து இல்லாமலும் இருக்கலாம் பாலினேஷன் ஆகலை அப்படின்னா கூட கண்டிப்பா பூக்கள் கொட்டும் அதுக்கு இந்த மாதிரி டொரேனியா ஃப்ளவர் தான் வைக்கணும்னு இல்லைங்க உங்ககிட்ட என்ன பூச்செடிங்கள் ரொம்பவே நன்மை செய்யற பூச்சிங்களை நம்ம கார்டனில் ஈர்க்கிறதுக்காக மஞ்சள் கலர்ல இருக்கிற பூச்செடிகள் வைக்கலாம் வாசனைக்காக இருக்கக்கூடிய பூச்செடிங்களை பக்கத்தில் வச்சிங்கன்னா தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் வரும் இதனால பாலினேஷன் பிரச்சனை வரவே வராது இதையும் தாண்டி உங்களுக்கு பூக்கள் கொட்டுது அப்படின்னா பொட்டாசியம் சத்து குறைபாடு அதுக்கு நீங்கள் தேவையான உரங்கள் வாழைப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு கொடுத்தாலே பூக்கள் உதிர்வு வராது அடுத்ததாக நம்ம கார்டனில் நிறைய மிளகா வெரைட்டி எனக்கு வளர்க்க பிடிக்கும் இந்த மாதிரி அறுவடைங்களை நான் எடுத்துகிட்டே தான் வரேன் பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் நார்மலாக மிளகாய் இது எல்லாமே வீட்டில் விதை வாங்கி போட்டது தாங்க அப்புறம் குண்டு மிளகா கா காஷ்மீரி மிளகாலாம் கூட இப்பதான் ரீசண்டா போட்டு நல்லா முளைஞ்சி வந்திருக்கு விதைகள் முளைறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அறுவடை நல்லா எடுக்கிறதுக்கு நான் கொடுத்த உரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாட்டோடைய தொழு உரம் இருக்குது இல்லையா நல்லா காஞ்ச சாணின்னு வச்சுக்கோங்களேன் வரட்டி மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நர்சரியில் வாங்குற தொழு உரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் வீட்டில் எப்படி சாணியை கலெக்ட் பண்ணி நல்லா தொழு உரமாக மாற்றுறதுன்னு கூட வீடியோ கொடுத்துருக்கேன் லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காஞ்ச எருவு எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக மாட்டோட கோமியம் எடுத்துக்கோங்க பழைசாக இருக்கலாம் புதுசாக கூட இருக்கலாம் பழசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க புதுசுனா நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு இந்த கட்டி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அதே அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதை மூணுத்தையும் தான் சரியான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த கட்டி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது பொழுது அதை முழுகிற அளவுக்கு கோமியம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இதை மூணுத்தையும் போட்டு நல்ல ஒரு பக்கெட்டு இது பார்த்திங்கன்னா சின்ன பக்கெட் பெயிண்ட்டு பக்கெட் இருக்கு இல்லையா அதில் தான் போட்டு ஒரு நாள் முழுக்க நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க நல்லா நொதிச்சு வரட்டும் அது நொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடையே வித்தியாசமாக இருக்கும் இதை மூணுத்தையுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அந்த கட்டிங்கில் உடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஊறி வந்ததும் அதை நம்ம தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஒரு நாள் நீங்கள் வச்சுருக்கலாம் இல்லை இன்னும் ஒரு மூணு நாள் வச்சுருந்தா கூட இன்னும் நிறைய நுண் உயிரிகள் அந்த கலவையில் இருக்கும் அப்போ அந்த செடிங்களுக்கு அவ்வளோ நன்மை செய்யும் இதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் செடிங்களுக்கு அப்படியே கொடுத்துட கூடாது கண்டிப்பாக ஒரு லிட்டர் இந்த தண்ணி நீங்கள் எடுக்கிறீங்கன்னும் பொழுது பத்து லிட்டர் தண்ணியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாங்க செடிங்களுக்கு கொடுக்கணும் மண் வழியாக கொடுங்க நல்ல ஒரு வளமான மண் கலவையா மாறும் செடிங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நிறைய ஈல்டு பார்க்க முடியும் இந்த செடியை அந்த செடியும் இல்லைங்க எல்லா விதமான செடிங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் காய்கறி செடிங்கள் பழச்செடிங்கள் பூ கூட கொடுத்து பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலையில் நேரத்தில் கொடுங்க இல்லை வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுங்க நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி லிக்யூடு உரங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஆறு மணி அந்த வாக்கில் என் செடிங்களுக்கு கொடுத்து விட்டுருவேன் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இல்லை உங்களால் முடியல ஈவினிங் பொழுது இன்னும் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க வெயில் தாழ்ந்து கொடுங்க ரொம்ப இருட்டுனதுக்கப்புறம் கொடுத்தா மண்ணில் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் தீமை செய்கிற பூச்சிங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த கரைசல்ல ஒரு மக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் மக்கு அது அப்புறம் பத்து லிட்டர் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு செடி எவ்வளவு இருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உரம் கொடுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய செடி ஒரு மக்க அளவுக்கு கொடுப்பேன் இன்னும் கொஞ்சம் சின்ன செடி என்னும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான ரிசல்ட் இருக்கும் அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி அறுவடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் பாய் ஹாவ் ஏ ப்ளஸ் டே